நடைபயிற்சி மேற்கொண்ட பெண்ணை கட்டையால் தாக்கி தரதரவென இழுத்துச் செல்லும் காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சி வாவூசி சாலை கேலக்சி டவர் பகுதியில் வசித்து வருபவர் பாண்டியன். இவருடைய மனைவி சீதாலட்சுமி. பேராசிரியரான இவர் திருச்சி அண்ணா பல்கலைக்கழகத்தில் இசிஇ துறை தலைவராக பணியாற்றி வருகிறார். இவர் வழக்கமாக திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலக சாலையில் உள்ள தனியார் பள்ளி அருகில் தனது இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு அங்குள்ள மைதானத்தில் மாலையில் நடைபயிற்சி செல்வார். சில தினங்களுக்கு முன் நடைபயிற்சி முடித்துவிட்டு வீட்டுக்கே செல்வதற்காக வாகனத்தை எடுக்கச் சென்றார். அப்போது அங்கு நின்ற வாலிபர் தான் மறைத்து வைத்திருந்த மரக்கட்டையால் பேராசிரியர் தலையில் தாக்கினார். இதில் நிலை குலைந்து கீழே விழுந்த அவரை கால்களை பிடித்து தரதரவென இழுத்துச் சென்று அருகில் இருந்த சுவரில் சாய்த்து வைத்துவிட்டு இருசக்கர வாகனம் மற்றும் செல்போனை கொள்ளையடித்து தப்பிச் சென்றார் அந்த வாலிபர். அப்போது அடிக்கும்போதும் அந்த அம்மா போராடும் போதும் மிகுந்த தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்த பெண் ஒருவர் வீடியோவாக எடுத்தது மட்டுமல்லாமல் உடனடியாக பள்ளி வாட்ச்மேனுக்கு ஜவுளிக்கடை வாட்ச்மேன் மூலம் தகவல் சொல்லி காப்பாற்றியுள்ளார். பேராசிரியர் சீதாலட்சுமி சிகிச்சை பெற்ற பின்பு இது குறித்து கண்டோன்மெண்ட் குற்றப்பிரிவு போலீஸில் புகார் செய்தார். இதனைத் தொடர்ந்து வழக்கு பதிவு செய்த போலீசார் அந்த பகுதியில் பதிவாகியிருந்த கண்காணிப்பு கேமரா காட்சிகளை வைத்து விசாரணை நடத்தினர். இதில் பேராசிரியை தாக்கிவிட்டு ஸ்கூட்டர் செல்போன் பறித்து சென்றவர் தஞ்சை மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி பலமனேரியை சேர்ந்த செந்தில்குமார் என்பதும் தற்போது இவர் திருச்சி காந்தி மார்க்கெட் தாராநல்லூர் கீழக்கடை பஜார் பகுதியில் வசித்து வருவதும் தெரிய வந்தது. இவரை தனிப்படை போலீசார் அவரை பிடிக்க முயன்றபோது தப்பிச் செல்ல முயற்சித்து தவறி விழுந்ததில் காலில் முறிவு ஏற்பட்டு தற்போது திருச்சி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி மத்திய சிறையில் அடைத்தனர். கஞ்சா போதையில் இளைஞர் செந்தில்குமார் அவர் நடந்து கொண்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. சினிமாவில் வரும் காட்சிகளைப் போல் பட்டப்பகலில் பெண் ஒருவரை தாக்கி தரதரவென இழுத்துச் சென்று செல்போன் மற்றும் இருசக்கர வாகனத்தை திருடிச் சென்றது திருச்சி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது.